ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிராவல் விஜய். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னா குண்டத்தூர் முருகர் கோவில் தான் வந்திருக்கும். இது வந்து சென்னையிலே மிக ஃபேமஸான ஒரு முருகர் கோவில்னு சொல்லுவாங்க. அது குன்று இருக்கிற இடம் எல்லாமே முருகர் இருப்பான்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான். அதே மாதிரி திருப்பூரிலிருந்து திருத்தணிக்கு போகிற வழியில் ஓய்வெடுக்க வந்து முருகர் வள்ளி தெய்வானை வந்த இடம் தான் குன்றத்தூர் முருகர் கோவில். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த குன்றத்தூர் முருகர் கோவிலை பற்றி நீங்கள் வரலாறு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த கோவிலுக்கு எப்படி வரதுன்னா, நீங்கள் எங்கே இருந்தாலும் சென்னை வந்து சென்னையிலேருந்து குன்றத்தூர் வந்துருங்க. குன்றத்தூர்லேருந்து குன்றத்தூர் முருகர் கோவிலுக்கு போகிறது எப்படின்னா, ஆட்டோ பஸ் எல்லா வசதியும் இருக்குது எப்பவுமே. அப்படி நான் வந்த இடம் தான் குன்றத்தூர் முருகர் கோவில். இந்த குன்றத்தூர் முருகர் கோவில் அடிவாரத்திலே பஸ் ஆட்டோ எல்லாமே நிறுத்துவாங்க. நம்மளுக்கு எதிராக ஒரு குன்று மேல் அமர்ந்திருக்கும் வள்ளி தெய்வானை முருகர் நம்மளுக்கு அருள் பாலிக்கிறார். இந்த அடிவாரத்தில் உங்களுக்கு தேவையான பூஜை பொருட்கள், எலுமிச்சை பழம், பூவு, ஊதுபத்தி, கல்பரம், இது எல்லாமே நம்ம வாங்கிட்டு அப்படியே நடந்து மேலே போனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட 16 கால் மண்டபம் இங்கே இருக்கு. இதில் இருக்கிற சிலைகள் பல நூறு ஆண்டுக்கு முன்பு செதுக்கப்பட்ட ஒரு சிலைகள். நம்ம இதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கு மேலே இருக்கிற முருகப்பெருமானை நம்ம பார்க்கறதுக்கு இந்த 84 படிக்கட்டை ஏறி போனால் மட்டுமே போதும். இந்த குன்று மேல் இருக்கிற முருகப்பெருமானை நம்ம பார்க்கலாம். இந்த படியில் நடந்து போகும்போது நம்மளுக்கு இரண்டு சைடில் இருக்கிற இந்த குன்றில் இருக்கிற செடி கொடி மரங்கள் எல்லாமே மருத்துவ குணங்கள் உடையதால் பல பேரால் நம்பப்படுகிறது. தீபம் ஏற்றுறதுக்கே ஒரு பிளேஸ் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே மட்டும்தான் நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும். நாம் வாயின வந்த தீபங்களை எல்லாமே ஏற்றிட்டு முருகப்பெருமானை வேண்டிட்டு உள்ளே போகலாம். வாங்க, இந்த கோவிலில் மிகப்பெரிய ஒரு நுழைவாயில் இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ள கோயிலுக்கு போயிட்டு பின்னாடி நாம் வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். வெற்றிகரமாக நம்மளுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இந்த கோவிலில் நுழைஞ்ச உடனே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற சன்னதி வந்து ஸ்ரீ வில்வ கணபதி சன்னதி தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு கொடிக்கம்பம், அந்த காலத்து மன்னர் உருவாக்கப்பட்ட கொடிக்கம்பத்தை தான் நம்ம பார்க்கிறோம். இந்த கோவில ரெண்டு கொடிக்கம்பம் இருக்கு. ஒன்னு வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட ஒரு கொடிக்கம்பம், ஒன்னு வந்து ரீசெண்டா உருவாக்கின கொடிக்கம்பம். அது வந்து இந்த கோயிலை வந்து இந்த கோவிலை புதுப்பிக்கும் போது இந்த கொடிக்கம்பம் அமைச்சிருக்காங்க. அடுத்து பார்க்குற நம்ம சன்னதி வந்து நவகிரக சன்னதி. இதை 9 முறை நம்ம சுத்தி வந்தா நம்மளுக்கு தீராத பிரச்சனை எல்லாமே தீரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அரசு மரத்துக்கு அடியில குழந்தை வரம் வேண்டி தொட்டில கட்டினால் உங்களுக்கு குழந்தை பிறக்குன்னு ஒரு பலரால் நம்பப்படுகிறது. இப்ப நம்ம பார்த்துக்கொண்டு இருக்கிற தொட்டி எல்லாமே இந்த குழந்தை வரம் வேண்டிதான் பலரால் கட்டப்பட்டிருக்கிறான. இந்த ஆலமரத்தை சுத்தி வரும்போது நாகர் சிலை இருக்கு. அந்த காலத்துல உருவாக்கப்பட்ட நாகர் சிலையும் புதுசா புதுப்பிக்கும் போது இருக்கிற நாகர் சிலையும் இங்க அமைச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கிற சன்னதி வந்து தட்சிணாமூர்த்தி, அவரோட சன்னதி தான், அவரோட சிலையை தான் நம்ம பார்க்கிறோம். இதுதான் அவர் தட்சிணாமூர்த்தியோட சிலை. அடுத்து நம்ம பார்க்கிற சன்னதி துர்கி அம்மன் சன்னதி தான் நம்ம பார்க்கிறோம். பார்த்து நல்லபடியா வேண்டி எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம். அடுத்து நாம பார்க்கிற சித்தர் வந்து பாம்பன் சுவாமி சித்தர். இவரை நம்ம ஏன் பார்க்கறோம்னா, முருகப்பெருமானை வேண்டுவதற்கு முன்பே இவரை நம்ம பார்த்துட்டு வணங்கிட்டு போனா மட்டும்தான் நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்குன்ற ஒரு நம்பிக்கை. நாம இந்த கோவிலில் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான சன்னதிகள் பைரவர், நவகிரகர், தீர்த்தகிணறு, வேப்பமர அரசர், தட்சிணமூர்த்தி, துருகியம்மன், காசி விஸ்வநாதர், நாகர், பல சன்னதிகள் நம்மளுக்கு தரிசிக்கலாம். இந்த கோவில் திறக்கும் நேரம் வந்து காலையில் 6 மணிலிருந்து 1:30 வரைக்கும், மாலை 3:30 8:00 வரைக்கும் இந்த கோவில் ஓப்பன்ல தான் இருக்கும். இந்த கோவிலில் வந்து பஞ்சாமிரதமும் லட்டு அனைத்தும் இங்கே இருக்கு. வாங்கிக்கோங்க. நீங்கள் முருகரை வந்து பார்க்கணுன்னா முருகர் வள்ளி தெய்வானே இருப்பாங்களா, இது மூணுமே நீங்கள் ஒரே டைமில் வந்து பார்க்க முடியாது. அது மாதிரி அந்த கோயிலை வந்து அமைச்சிருக்காங்க. இதுதான் இதோட கோயிலோட சிறப்பு. இந்த சிறப்பில் எப்படின்னா, இப்போ முருகர் வள்ளி மட்டும் ஒரு டைமில் பார்க்க முடியும், ஒரு சைடிலிருந்து இன்னொரு சைடிலிருந்து தெய்வானை முருகர் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு. இப்போ நம்ம பார்க்கறங்களா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சிறப்பு வழி கட்டணம். இது வந்து சீக்கிரமாக முருகப்பெருமானை பார்க்கறதுக்கோசரம் இந்த மாதிரி ஒரு வழி இருக்குது. அது இந்த வரிசையிலேயே நம்ம போய் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழியே நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம இயர்லி மார்னிங்கே நம்ம வந்ததால் இங்கே வந்து கூட்டம் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் வந்து நம்ம லைன்லேயே சீக்கிரம் முருகப்பெருமானை வழிபடலாம் அப்படின்ட்டு நம்பப்படுகிறது. இந்த முருகர் கோவிலில் தல வரலாறு, தல சிறப்பு, என்னென்னைக்கு திருக்கோவிலில் விசேஷ நாள் அனைத்தும் இந்த கல்வெட்டில் இருக்குது. அது இல்லாமல் எந்த நாள் எவ்வளோ டைமுக்கு வந்து இந்த திருக்கோவில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, அது ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த குன்றத்தூர் முருகர் கோவில் வந்து 12ஆம் நூற்றாண்டில் குலோத்தங்க மன்னரால் வந்து அந்த சோழர் இருக்கார்ல, குலோத்தங்க சோழர் வந்து இதை கட்டியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்தவங்க 1726 வந்து மதுரை நாயக்கர், அவங்க வந்து இந்த கோயிலை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. இந்த கோயில் வந்து எப்போனா 900 ஆண்டுகளுக்கு இந்த கோயில் வந்து வழிபட்டுட்டு இருக்காங்க. அந்த இது மாதிரி டெம்பிள் அண்டு டிராவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிராவல் விஜய் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். உங்களுடைய ஊரில் இது மாதிரி டெம்பிள் அண்டு டிராவலை பற்றி நீ எதுனா இருந்தால் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து வீடியோ எடுக்க வரேன்.